Hey beauties, this is welcome to Kanmani Beauty Vlog. So, we will see superman or video. If you are not channel, subscribe to the subscribe and bell icon. And please, follow Instagram. Instagram is on the screen. The link in the description. Check and follow. And now, let's get into the video. இந்த வீக்கெண்ட் பாத்தீங்கன்னா நான் வந்து ஹோம்மேட் ப்ராடக்ட் வச்சு தான் ட்ரை பண்ண போறேன். சோ நீங்களும் ஹோம்மேட் ப்ராடக்ட் வச்சு ட்ரை பண்ணலாம். அப்படி இல்ல எனக்கு ஹோம்மேட் ப்ராடக்ட் வேணா நான் வந்துட்டு ப்ராடக்ட் வைஸாவே தான் போறேன் அப்படினு சொன்னீங்கன்னா நான் ஆல்ரெடி ப்ராடக்ட் வைஸாவும் நான் வீக்கெண்ட் ரூட்டீன் போட்டுருக்கேன். அதோட லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன். ப்ளீஸ் செக் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த வாட்டி பாத்தீங்கன்னா ஹோம்மேடாவே நான் ஃபுல்லா கவர் பண்ணிருக்கிறேன். ஸ்க்ரப்பர் கிளென்சிங் அதுக்கப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா வந்துட்டு ஃபேஸ் பேக் எல்லாமே ஹோம்மேட் தான். நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணலாம், ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்க்கு போயிடலாம். ஓகேங்களா, ஸ்டெப் ஒன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம வந்து கிளென்சிங் தான் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான பொருள் பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா காய்ச்சாத பால் நான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க, சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் வந்து காட்டன் பேக் வச்சு டிப் பண்ணி நான் வந்து இப்போ பார்த்து எடுத்துக்க போகிறேன். இதுதான் ஃபஸ்ட்டு வந்து கிளென்சிங். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஃபேஸை வந்து நல்லாவே வாஷ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? உங்கள் ஃபேஸ் வாஷ் நார்மல் எப்போவுமே யூஸ் பண்ணுற ஃபேஸ் வாஷை வச்சு அந்த வாஷ் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பர்டிகுலராக அப்படின்னு சொல்லலை, ரெகுலர் பேஸாக நான் வந்துட்டு இந்த ஃபேஸ் வாஷ் தான் இப்போ யூஸ் பண்ணிருக்கேன் கரண்ட்டாக. ஸோ இந்த ஃபேஸ் வாஷ் வச்சு தான் நான் என்னோடய ஃபேஸை வந்து நல்லாவே கிளென்ஸ் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா தான் செகண்ட் ஸ்டெப் தான் ஹோம்மேட் கிளென்சிங்கிறதுக்கு தான் நான் இதை வந்து பண்ணுறேன். ஸோ கிளென்ஸ் பண்ணியாச்சு ஃபஸ்ட்டு ஹேண்டுக்கு. ஸோ இப்போ கிளென்ஸ் பண்ணது வந்து கொஞ்சம் லைட்டாக வந்துட்டு காய கூட விடாமல் ஸோ பாருங்க எப்படி இருக்குன்னு. ஒரு சூப்பரான ஒரு ஸ்க்ரப்பர். ஸோ ஸ்க்ரப்பருக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இது வந்துட்டு நம்ம சாப்பிடக்கூடிய அரிசியில் நான் வந்துட்டு நான் என்ன ஒயிட் ரைஸ் நம்ம சாப்பிட்றோம்ல, ஸோ அதை வந்துட்டு நான் வந்து தேவையான அளவுக்கு எடுத்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? இல்லை நீங்கள் ஆல்ரெடி ரைஸ் பவுடர் இருக்குன்னா அதை கூடமே ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் இது பார்த்திங்கன்னா நான் என்னோடய ஃபேஸ் அண்ட் கைக்குமே நான் போடுறேன். ஸோ அதனால் கொஞ்சம் கூட தான் நான் எடுத்துக்கிறேன், ஓகேங்களா? உங்களோட ஃபேஸ் குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இது நல்லா ஜென்டலாக வந்து ஸ்க்ரப் பண்ணணும். ஸோ அதுக்காக நான் கர்டு எடுத்துருக்குறேன். கேர்டு வந்து டேன் எல்லாமே நல்லாவே ரிமூவ் பண்ணும் அண்ட் ப்ரைட்னஸ் கொடுக்கும். ஸோ ரைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்க்ரப் பண்ணும், ஃபேஸ் வந்து ஜென்டலாக ஸ்க்ரப் பண்ணும். ஸோ அதுக்காக நான் ரைஸ் ஃப்ளோர் எடுத்துருக்குறேன். அண்ட் இதில் என்ன ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு சாரி மைனஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து பிம்பிள்ஸ் இருக்கும்போது நீங்கள் பிம்பிள் இருக்க இடத்துக்கு மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு ரைட் சைட் பிம்பிள் இருக்குன்னா ப்ளீஸ் அந்த இடத்த அப்படியே சர்க்கிளாக ரவுண்ட் பண்ணி அந்த இடத்துக்கு மட்டும் போட்டாமல் அதை சுற்றி வேறு நீங்கள் வந்து கவர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் இப்போவுமே எனக்கு இப்போ பிம்பிள் இருக்குது. ஸோ அது அந்த இடத்த டச் பண்ணாமல் தான் நான் இப்போ யூஸ் பண்ண போகிறேன். இப்படி தான் இருக்கணும், ஓகேங்களா? ஸோ இப்படி தான் நான் கைக்கு போட்டு காமிக்க போகிறேன். டைம் வச்சு நீங்கள் வந்துட்டு செட் பண்ணிவிட்டு நீங்கள் போடணும், ஓகேங்களா? டைம் செட் பண்ணிட்டு இப்போ பாருங்கள். நல்லாவே ஸ்மூத்தாக இருக்குது. ஆக்சுவலி ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹார்டாக இல்லை, ஜென்டலாக ஸ்க்ரப் பண்ணுங்க. ஃபேஸில் நீங்கள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பிக்மெண்டேஷன் இருந்துச்சுன்னா பிக்மெண்டேஷனை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருங்க. ஸோ நான் இந்த இடத்த கான்சன்ட்ரேட் பண்ணுறேன், பிகாஸ் இந்த இடத்துல எனக்கு கொஞ்சம் டார்க்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் இந்த மாதிரி இந்த மாதிரி இடத்த வந்து கொஞ்சம் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுறது ரொம்பவே நல்லது ஸ்க்ரப்பரை பொறுத்த வரைக்கும். அவ்வளோதான், இதை வந்துட்டு நான் என்னோடய ஃபேஸில் போட்டுக்கிறேன். ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரப் பண்ணிட்டு வந்துட்டேன். பாருங்க எப்படி இருக்குன்னு.
எவ்வளோ பார்க்க நல்ல பிரைட்டாக இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. கண்டிப்பாக அந்த ஸ்க்ரப்பரை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறீங்க. ஸோ உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன் டிஃப்ரெண்ட்ஸ். ப்ளஸ் அண்ட் மைனஸ் சொல்லிடுறேன், இந்த ஸ்க்ரப்போட ப்ளஸ் அண்ட் மைனஸ், இந்த ஸ்க்ரப் போடுறதுனால வந்துட்டு உங்களுக்கு ஃபேஸ் நல்லா, இந்த இப்போ நம்ம ஆல்ரெடி இப்போ பார்த்தீங்களா, ஸோ இந்த மாதிரி ப்ரைட்னஸ் கிடைக்கும் சரிங்களா. ஸோ இந்த ப்ளஸ் இருக்குது, டேன் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ இது வீக்லி ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணுறது உங்கள் பிளட் சர்க்குலேஷனை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ இதுதான் இதில் ப்ளஸ். மைனஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், பிம்பிள் இருக்கும்போது பிம்பிள்ஸ் இருக்கிற இடத்துல போடாதீங்க. ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இருக்கிற இடத்துல தான், ஐ மீன் இப்போ மிரர் ட்ரெஸ்ஸிங் டேபிள் முன்னாடி நின்று நீங்கள் போட முடியாது. ஸோ அது வந்து ஒரு மைனஸ். அது ஏன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்க்ரப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது உதிரி உதிர்ந்து உதிர்ந்து விழும் சரிங்களா. அதனால் நீங்கள் வந்துட்டு பாத்ரூமில் போய் போடுறது பெஸ்ட்டு. ஸோ அதுதான். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 மினிட்ஸ் ஸ்க்ரப் பண்ணுங்கள், 2 மினிட்ஸ் ரெஸ்ட்டில் விட்டுருங்க. ஸோ அதுதான் மொத்தமாக டோட்டலாக 5 மினிட்ஸ் வந்துட்டு பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான், 2 மினிட்ஸ் ரெஸ்ட் விட்டதுக்கப்புறமா நீங்கள் நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிடலாம் ஓகே. உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் நான். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 3. ஸோ ஸ்டெப் 3க்கு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு முல்தானி மீட் எடுத்துருக்கேன் 1 டேபிள் ஸ்பூன். அது போகவே கொஞ்சம் 1/2 டீஸ்பூன் நான் வந்து எடுத்துக்கிறேன். ஆரஞ்ச் பவுடர் நான் வந்து எடுத்துருக்கேன். அப்பிள்ஸ் குட்னஸ் வேணும். கிட்டத்தட்ட 1/2 டீஸ்பூன் வச்சுக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட என்னெல்லாம் ஆட் பண்ணுறேன்னு பாருங்கள். இதுக்கு மெயின் இம்பார்ட்டன்ட், இது ஆட் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் உங்கள் ஃபேஸும் சரி. ரா மில்க், இப்போ கரண்ட்டாக ரா மில்க் இல்லாமல் எந்த ஒரு ஃபேஸ் பேக்கும் போடுறதே இல்லை. அது கூடவே தயிர் 1 டீஸ்பூன், ஹனி. இது வந்து ஆப்ஷனல் தான், நாட் கம்பல்சரி. இதுவுமே ஆப்ஷனல் தான், நாட் கம்பல்சரி. ஃபியூ ட்ராப்ஸ் ஆலோவேரா. ஸோ இப்போ நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவாக தேவைப்படுது பார்த்தீங்களா இப்போ வந்துட்டு. ஸோ அதுக்கு வந்துட்டு நீங்கள் பால் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு உங்களுக்கு ஆயிலி ஸ்கின்னை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து பால் ஆட் பண்ணலாம். அண்ட் நீங்கள் ட்ரை ஸ்கின்னாக இருந்தாலும் பால் வந்து ஆட் பண்ணிக்கலாம், ரா மில்க் சரிங்களா. காய்ச்சின பால் இல்லை, மேபி அவங்கக்கிட்ட காய்ச்சின பால் தான் இருக்குன்னா இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். வந்துட்டு இப்போ சென்சிட்டிவான ஸ்கின் அப்படிங்கிறவங்க, சென்சிட்டிவ் ஸ்கின், நார்மல் ஸ்கின், அவங்களாம் என்ன பண்ணலாம் அப்படின்னீங்கன்னா, நார்மல் ஸ்கின் ரா மில்க்கே ஆட் பண்ணலாம், ப்ராப்ளம் இல்லை. சென்சிட்டிவ் ஸ்கின் வந்துட்டு நீங்கள் அலோவேரா அண்ட் ரோஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணி பேக் போட்டுக்கோங்க. ஸோ வீக்கெண்ட் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஃபேஸ் பேக் நம்ம ஃபேஸில் போட்டு தான் ஆகணும். ஸோ அதுக்காக தான் நான் வந்துட்டு முல்தானி மீடியம் எடுத்துருக்கிறேன். எல்லா வீட்லேயுமே இருக்கக்கூடியது. நீங்கள் முல்தானி மீடியம் உங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னா நீங்கள் தயவு செஞ்சு இது எடுத்துக்கலாம், கடலமாவு எடுத்துக்கலாம். கடலமாவு நீங்கள் வந்துட்டு எடுத்துக்கலாம் உங்களுக்கு ஆப்ஷனுக்கு. நான் முல்தானி மீட்டி தான் இப்போ வந்து வீக்கெண்ட்னாவே நான் முல்தானி மீட் தான் போடுவேன். ஸோ அதனால் முல்தானி மீட்டி எடுத்துருக்கிறேன் ஓகேங்களா. இன்னும் சொன்னோன்னா கர்வ் போட்டால் இப்படி தான் இருக்கும் ஓகேங்களா, இந்த மாதிரி தான் இருக்கும். இப்படி போட்டால் கரெக்டாக வந்து இந்த மாதிரி செட் ஆகிற மாதிரி தான் இருக்கும், க்ரீமி கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும் கேர்டை பொறுத்த வரைக்கும். ஸோ எனக்கே இவ்வளோ வந்திருக்கு, உங்களுக்கு நிறைய தான், நீங்கள் உங்கள் ஃபேஸ் பொறுத்து நீங்கள் போடுங்க ஓகேங்களா. இதில் என்ன பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு முல்தானி மெட்டீரியல் பார்த்த வரைக்கும் உங்களுக்கு பிரைட்னஸ் நல்லா இன்க்ரீஸ் பண்ணும், இன்ஸ்டண்ட்டாகவே பிரைட்னஸ் வந்து வந்துடும் முல்தானி மெட்டியை பொறுத்த வரைக்கும். அண்ட் ஃப்ரெஷ் லுக் கொடுக்கும் முல்தானி மெட்டியை பொறுத்த வரைக்கும். இது தான் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஆரஞ்ச் பீல் பவுடரோட பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, விட்டமின் சி இருக்குது. அண்ட் அது கூடவே வந்துட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின்னை நல்லாவே பிரைட்டன் பண்ணும், அண்ட் ஆக்னியை வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஸோ அதுக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு பெனிஃபிட் நான் சொல்வேன். ஆரஞ்ச் இருக்க இந்த ஃபேஸ் பேக்கை நான் என்னோடய ஃபேஸில் நான் போட்டுக்க போகிறேன்.
ஸோ உங்கள் பார்த்தாலே தெரியும், நான் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். சூப்பராக ஃபேஸ் அண்ட் நெக்குக்குமே நான் வந்து போட்டுக்கிட்டேன். ஸோ ரொம்பவே சூப்பராக வந்து இந்த ஃபேஸ் பேக் ஒர்க் ஆகும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பார்க்கலான்னா. அண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கொடுத்துக்கோங்க. அண்ட் நம்ம இன்னும் இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ண, இன்ஸ்டாகிராம் ஐடி உங்களுக்கு ஸ்க்ரீனில் போய் லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் சாரி மிஸ்ஸியான ஹேண்டில் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. ஸோ நான் வந்துட்டு 10 மினிட்ஸ் கழித்து உங்களை வந்து பார்க்குறேன், ஓகேங்களா? 10 to 15 மினிட்ஸ். 15 மினிட்ஸ் லேட்டர். 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நல்லா இப்போ ஜென்டலாக ஸ்க்ரப் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் உங்களுக்கு 10 மினிட்ஸ் ஆகிட்டாக்குமே ஓகே, ரொம்ப இந்த மாதிரி ட்ரை ஆக்கிறாதீங்க, வாஷ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ இதுக்கப்புறமா லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஸ்டெப் நம்ம பார்த்துடலாம். நான் பார்த்தீங்கன்னா வாஷ் பண்ணிட்டேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ பார்த்ததே நல்லா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். பாருங்கள் அவ்வளோ நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு ஸ்கின்னை பார்க்கவே. என்னோட ஸ்கின் எப்படி இருக்கு, என்னோட ஃபேஸில் நான் போட்டது என் ஃபேஸில் வந்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு க்ளோயிங்காக இருக்கு. நிறைய டைம் பார்த்தீங்கன்னா பிரைட்னஸும் இருக்கு, இன்ஸ்டன்ட் பிரைட்னஸும் இருக்கு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸ்டெப் 4க்கு நம்ம மூவ் பண்ணிடலாம். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 4 தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஷீட் மாஸ்க் தான் நான் போட போகிறேன். இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீக்கெண்ட்ஸில் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணக்கூடிய ஒரு ஷீட் மாஸ்க்குன்னு நான் சொல்கிறேன். வீக்லி ஒன்ஸ் தான் நீங்கள் வந்து ஷீட் மாஸ்க் போடுறது ரொம்பவே நல்லது. ஸோ நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்துட்டு லாக்மியோட போமோகிரானேட்டோட ஷீட் மாஸ்க் வந்து எடுத்துருக்கிறேன். நீங்கள் உங்ககிட்ட என்ன ஷீட் மாஸ்க் இருக்கோ அது வந்துட்டு நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ கண்டிப்பாக இது வந்துட்டு நீங்கள் இன்னும் யூஸ் பண்ணல, ட்ரை பண்ணி பார்க்கலாம், ட்ரை பண்ணி பாருங்கள். வீக்லி ஒன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணாவே போதும், உங்கள் ஸ்கின் வந்து நல்லாவே ஹைட்ரேட்டடாக இருக்கும். ஸோ எப்பவுமே ஷீட் மாஸ்க் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த மாதிரி நல்லா பண்ணுங்கள் ஓகேங்களா? ஸோ பண்ணிட்டதுக்கப்புறமா கட் பண்ணுங்கள். ஸோ அப்புறம்தான் சீரம் வந்து நல்லாவே ஜெல் ஆகும். பார்த்தீங்களா உங்களுக்கு கேமராவில் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இதிலே ப்ரொசீஜர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. 15 மினிட்ஸ் வைக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா ஸ்டெப் 3 பார்த்தீங்கன்னா மசாஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு வராது, உள்ளே இருந்துடும். பட் கட் பண்ணதுக்கப்புறமா பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். ஸோ அதுக்கு தான் ரெகுலர் நான் வந்து வடித்து தான் எடுக்கிறேன். கொஞ்சம் அந்த ஸ்டீட் மாஸ்க் நம்மளுக்கு சாரி சீரம் நம்மளுக்கு வேணும் ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இப்போ இது ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஆக்சுவலி நான் மிரர் பார்த்து தான் போடணும், ஸோ அதனால் நான் மிரர் பார்த்து போட்டுட்டு வந்துடுறேன். வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி ஷீட் மாஸ்க் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் சேம் இதே மாதிரி ப்ரொசீஜரில் நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லது. இல்லை நான் வந்துட்டு ப்ராடக்ட் வைஸாக போகிறேன், ப்ராடக்ட் வைஸாக போகிறேன் அப்படின்னா ஓகே, ஆனாலுமே ஷீட் மாஸ்க்கு மறந்துடாதீங்க ஓகேங்களா? ஸோ அதுதான் என்னோடய இம்பார்ட்டண்ட் திங். அண்ட் அவ்வளோதான் கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கொடுத்துக்கோங்க. நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடி உங்களுக்கு ஸ்க்ரீனில் போயிடும், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், மறக்காமல் செக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பை.